நாம் வளர வளர தான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறோம். குழந்தையிலேருந்தே நமக்கு எந்த பெரிய விஷயத்தையும் நமக்கு தெரியாது. அந்தந்த ஒவ்வொரு பருவம் காலகட்டம் வரும்போது தான் ஒவ்வொரு விஷயம் நமக்கு புரியும். நம்முடைய சரீரம் ஆகிய சரீரமானது வளர்ச்சி அடையும் போது, நம்முடைய அறிவானது வளர்ச்சி அடையும் போது தான் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறோம், ஒரு சமுதாய செயல்பாட்டை சரியாக புரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ள ஒரு அனுபவம் வரும்போது தான் இந்த சமுதாயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இந்த பைபிளில் பல விஷயத்தை சொல்லியிருக்குது. அதை நம்ம ஒரே நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு ஒன்று ஒரு அனுபவம் வந்து அதன்படி நம்ம அடிப்பட்டு மெரிப்பட்டு நொந்து நூலாகிற பிறகு தான் நமக்கு மூளை வேலை செய்யுது. மூளை எடுத்துகிட்டே வேலை செய்யாது. அதுக்கு தேவையானப்போ தான் மூளை வேலை செய்யும். அது ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது தான் மூளை வேலை செய்யும். அது உட்காந்து யோசிச்சுட்டா இந்த பைபிள் இருக்கிறது எல்லாம் புரிஞ்சிடாது. அதுபோல் காலகாலமாக நம்ம என்ன செய்தோம், சர்ச்சுக்கு போகணும். சபை என்ன, சர்ச்சு. கிறிஸ்துவ சபைன்றது சர்ச்சு. அங்கே சண்டே இடம் போயிட்டு பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், கை தட்டணும், காணிக்கை போடணும், ஆவின நிரம்புவாங்க சில பேர். அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஆவின நிரம்புவாங்க, அந்நிய பாஷன்ற விஷயத்தை அந்நிய பாஷன்று பேசுவாங்க. இந்த மாதிரி சபைனா இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது எதுக்காக லீவ் விடுறாங்க? 6 நாட்கள் வேலை செய்த ஒரு சரீரத்துக்கு 7வது நாள் ஓய்வு தேவைப்படுது. அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் 7வது நாள் நமக்கு ஓய்வு கொடுக்குது. அதுக்குள்ள இந்த 6 நாட்கள் நம்ம வெயிலையும் மழையிலையும் தூக்கம் கட்டு பசிலையும் தாகத்திலையும் நம்ம போய் வேலை செய்கிறோம். அதனால உடல் பாதிக்கப்படுது. 6 நாட்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால அதுங்களுக்கு சரியான நேரத்தில் உறக்கம் இல்லை, தண்ணி குடிக்கிறது கிடையாது, ஒரு காற்றோட்டம் கிடையாது. வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு இந்த பள்ளி பிள்ளைகள் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க அதுவும் பாதிக்கப்படுது. எல்லாருக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஸ்கூல் லீவு, வேலை ஸ்தலமும் லீவு, பெரியவங்களுக்கு வேலை ஸ்தலம் லீவு, சிறு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவு, ஸ்கூல் லீவு. எல்லோரும் உட்காந்து நல்லா சரியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம், சபை என்ன ஒரு கட்டிடம், அவங்க பாஸ்டர் நமக்காக காத்துன்னு இருப்பார், ஓடுறது, அவர் சொல்கிற ஒரு 4 பாட்டை பாடுறது, அப்புறம் ஜபம் பண்ணுன்னு சொன்னால் ஜபம் பண்ணுறது, கண்ணை மூடுனா கண்ணை மூடுறது, எழுந்து நின்றுனா நிற்கிறது, உட்காருனா உட்காருது, கைத்தட்டுனா கைத்தட்டுறது, பாட்டு பாடுனா பாட்டு பாடுறது. இதையே செஞ்சுங்கிறேன் வாரம் வாரம். இருந்தாலும் நம்மளுக்கு நம்முடைய சரீரத்தில் உள்ள சோர்வு நீங்குதா, புத்துணர்ச்சி பெறுகிறோமா, நம்முடைய சரீரத்தில் உள்ள ரத்தம் குறையாமல் இருக்குதா இல்லையே? ஓடி 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 ஓய்வெடுக்காத நம்முடைய உடல் அதிகப்படியான உழைப்பினால சோர்வுற்று வர 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 ஒரு சோர்வுற்று பெரியவர்களெல்லாம் முடியாத ஒரு தள்ளாடி சிறு பிள்ளைகளுக்கும் முடியாமல் கண் பார்வை இழந்து சிறு சரியான வளர்ச்சி இல்லாத சரியான வளர்ச்சி விகிதம் அடையாத சிறு பிள்ளைகள் அங்கே ஒரு வளர்ச்சி தடைபடுது. பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் தடைபடுது. எதனால இந்த ஓய்வினால இந்த சபை என்ற வார்த்தையை நமக்கு சரியாக புரிஞ்சிக்காததுனால இன்னைக்கு சரீரமாகிய சபை இன்னைக்கு தோய்வுறுது, பலவீனப்படுது, டயர்டாகுது, சோர்வுறுது. நம்முடைய உறுப்புகள் செயல் இருக்குது. ஏன்னா இந்த சபை என்ற வார்த்தைக்கு நமக்கு சரியான அர்த்தம் தெரியல. பைபிள் சொல்ற சபை என்ற வார்த்தை எது, என்ன அர்த்தம், அதை எடுத்து சொல்றது யாரும் கிடையாது. இந்த சபை என்ற வார்த்தை நம்முடைய சரீரத்தை புரியுது. இந்த மத்தேயு 16:18 நம்ம பார்ப்போம். பேதுரு ஆகிய உண்மையில் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்றது. பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த மாதிரி சரீரமானது சபை. இந்த பாதாள வாசல்கள் என்றது என்ன தெரியுங்களா, அதுதான் நம்முடைய பாதிப்பு. நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற பாதிப்பு, நம்முடைய ஹார்ட்டில் ஏற்படுகிற ஒரு பாதிப்பு, லங்ஸில் ஏற்படுகிற பாதிப்பு, லிவரில் ஏற்படுகிற பாதிப்பு, கண் பார்வையில் ஏற்படுகிற பாதிப்பு, செவித்திறனில் ஏற்படுகிற பாதிப்பு, இதெல்லாம் வாசல்கள், சரீரத்தில் உள்ள வாசல்கள். இதெல்லாம் இது கண், மூக்கு, வாய், எல்லாம் விரல், இந்த விரல் நுனிகள், இது லெட்டின் போகிற வழி, யூரின் பாஸ் பண்ணுற வழி, இதெல்லாம் வாசல்கள். இந்த சரீரத்தில் உள்ள வாசல்கள், இந்த பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. எப்போ மேற்கொள்வதில்லை? நம்முடைய சரீரமாகிய சபைக்கு அந்த ஓய்வு, சரியான ஓய்வு, உறக்கம், உணவு கொடுக்கும் போது இந்த பாதாள வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. அது பழுதாகுவதில்லை. காது பழுதாய் போவதில்லை, செவித்திறன் பழுதாய் போவதில்லை, பார்வை குறைவதில்லை. பாதாள வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. நாம் அந்த ஓய்வினால சரியா ஓய்வெடுக்காத ஓடி ஓடி நம்முடைய சக்தியை மேலும் மேலும் செலவழிச்சிருக்கிறோம். 6 நாட்கள் வேலைக்கு போறோம், சோர்ந்து போய் தான் நம்ம இந்த கட்டிட சபைகளை போய் உட்கார்றோம்.
வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு போய் வெயில ஒரு மணிக்கு முடிஞ்சா சர்ச்சு அடுத்தது வெயில திரும்ப வந்தது. அவசர அவசரமா சாப்பாடு செஞ்சுட்டு சில பேர் போயிட்டு வந்து சாப்பாடு செய்வாங்க, சில பேர் அவசர அவசரமா தூக்கத்தை விட்டு எழுந்து சமையல் செஞ்சு வச்சுட்டு ஓடுவாங்க. இதனால் நம்முடைய சரீரமானது ஏழு நாளாக வேலை செய்த உடலானது இந்த வாசல்கள் சரீரத்தின் வாசல்கள் பாதிக்கப்படுகிறது. எது சரீரத்தின் வாசல்கள்? வாசல்கள் கண்கள், மூக்கு துவாரம், வாய் துவாரம், இதெல்லாம் வாசல். உள்ள போதில்ல வாசல் வழியாக தானே நம்ம வீட்டுக்குள்ள கட்டிட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வரும். அது போல இதெல்லாம் வாசல்கள். நம்முடைய காது துவாரம் வாசல்கள், நம்முடைய லெட்டின் போற வரை ஒரு வாசல், யூரின் பாஸ் பண்ற வரை ஒரு வாசல், இந்த மாதிரி வாசல்கள் எல்லாம் இந்த ஆறு நாட்கள் பாதிக்கப்படுகிறது. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறதுனால பாதிக்கப்படுது, ஸ்கூல் பிள்ளைங்க பாதிக்கப்படுது. ஏன்னா சரியான தூக்கம், தண்ணி குடிக்கிறது இல்லை, காத்தோட்டமான இடம் கிடையாது, போயிட்டு வரதுக்குள்ள பஸ் நெருக்கம், புழுக்குத்தால உடல் சோர்வடைகிறது. இதெல்லாம் வந்து எப்ப சரியாகுது? இந்த ஏழாவது நாள். அதுக்கு தான் அரசாங்கம் எல்லோருக்கும் சமமாக படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகும் பிள்ளைகள் எல்லாரையும் சமமாக ஏழாவது நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு ஓய்வெடுங்கள். இந்த உழைக்கும் சரீரத்துக்கு சரியான ஓய்வு கொடுங்கள், உணவை கொடுங்கள், தண்ணீர் கொடுங்கள். இந்த சரீரத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுங்கள், இந்த சரீரத்துக்கு தேவையான காற்றை கொடுங்கள், இந்த சரீரத்தை சரியாக பராமரியுங்கள். அதற்காக இந்த அரசாங்கமானது ஏழாவது நாளை ஓய்வு நாளாக அறிவிக்கிறது. அதுதான் வேதத்திலும் பைபிளிலும் சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னுடைய சரீர பலவீனங்கள் அன்று ஒரு நாள் சரி செய்யப்பட்டு உன்னுடைய சரீர புத்துணர்ச்சி அடைகிறது ஏழாவது நாள். அதுக்கப்புறம் ஆறு நாள் ஓடணும். ஏழாவது நாள் சரியான ஓய்வு கொடுத்தா தான் இந்த உழைக்கும் சரீரத்துக்கு ஓய்வு கொடு என்று பைபிள். கர்த்தர் படைத்த இந்த சரீரத்துக்கு சரியான ஓய்வு கொடுக்கும் போது தான் நம்முடைய பாதாள வாசல்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது. இந்த வாசல்களால் ஒன்றும் அந்த பழுது நீங்கி புத்துணர்ச்சி பெறுகிறது. கண் பார்வை பாதிக்கப்படுறதுனால அந்த ஓய்வு நாள் இருக்கும், ஓய்வு நாள் இருக்கும்போது அந்த கண்பார்வை சரியாக பழைய நிலைமைக்கு வந்து நல்ல பார்வையோடு பொலிவோடு இருக்கிறது. இந்த ஏழாவது நாள் ஏழு நாளை நாம் அலட்சியம் பண்ணும்போது, ஏழாவது நாள் சண்டே, நான் சர்ச்சைக்கு போகிறேன், நான் பாஸ்கிட்ட போகிறேன், நான் சண்டே கிளாஸ் படிக்க போகிறேன், நான் பிபிஎஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது நாளை உட்காந்து நாம் வெயிலில் மழையில் போய் காஞ்சிட்டு திரும்ப வந்தால் நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே. நம்முடைய சரீரம் சரியாக புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்பட்டது இந்த பைபிள். இந்த பைபிளிலே நம்முடைய சரீரத்துக்கு தேவையான விஷயத்தை தான் மறைபொருளாக ரகசியங்களாக எழுதி வைத்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நம்முடைய பாதாள கட்டுகள், நம்முடைய வாசல்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கும், பொலிவோடு இருக்கும், முழு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். நம்முடைய கண்பார்வை முழு ஸ்ட்ரென்த் பொலிவோடு இருக்கும், நம்முடைய சக்தி குறையாமல் இருக்கும், நம்முடைய உடலிலே உள்ள இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும், நம்முடைய வெள்ளையடுக்கள் சிகப்பெடுங்கள் சரீரத்தில் உள்ள சிகப்பெடுங்கள் வெள்ளையடுக்கள் சரியாக இயங்கும், எதிர்ப்பு சக்தி உருவாகும். எப்போது இந்த சரியான இந்த ஓய்வு கொடுக்கும் போது பாதாள வாசல்களை உன்னை மேற்கொள்வதில்லை என்று மத்தேயு 16:18 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவருடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. ஜீசஸ் கிரைஸ்ட். நண்பர்களே, இந்த புது விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, காது கொடுத்து கேளுங்க. இதை தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.